சில பேர் பார்த்துக்கிறீங்களா, உங்கள் ஊரில் கூட இருப்பான், எல்லா ஊர்லேயும் இருப்பான் அந்த மாதிரி ஆள். யாரை பார்த்தாலும் ஒரே கல்வி கேட்டுப்பான். இப்போ என்ன பண்ணுறீங்க? போன மாதம்தான் சொல்லியிருப்போம், இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணு, என்ன கேட்டால் அவர்த்து இப்போ என்ன பண்ணுறீங்க? போன மாதம் சொன்னேன், ஏன் திருப்பி ஏறானே? ஏன் சார்ண? இல்லை என்ன பண்ணுறாருண்ணா? அவனை வெறுப்பேற்றலாம்னு நினச்சி என்ன பண்ணேன், பேசுகிறேன் சார்னே. அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. இந்தியாவில் எல்லாரும் ஊமை மாதிரியும் இவன் மட்டும்தான் பேசுகிற மாதிரியும் அவனுக்கு கோவம் வந்து, சார் பேசுகிறேன் சரி, சோத்துக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் பேசுகிறேன்ல அதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு. அவன் உடனே சொன்னான் சார், அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா. அவனுக்கு அது திருப்தி. பேசி முடிச்சுட்டு கீழே வந்தால் நல்லா பேசுனா முடிஞ்சு போச்சு. ஏதாவது கேள்வி கேட்பாங்க, சார் உங்கள் அப்பா பட்டிமன்றம் பேசுவாரா? நான் என்ன சித்த வைத்திய சேலையை வச்சுருக்கேன், தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் அப்படின்னு வச்சு போயிடு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது, எது கேட்குறதுன்னே தெரியாது சார். ஹாஸ்பிட்டலில் 15 நாள் இருந்த ஆளை போய் பார்க்குறான், கடைசி நாள் டிஸ்சார்ஜ் அன்னைக்கு அவன் நிம்மதியாக வீட்டுக்கு போகலான்னு இருப்பான். அந்த நேரத்துக்கு போவான், இந்த காஞ்சி போன சாத்துக்குடி நாள் பயன் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனே. ஏன் இங்கே கிட்னி திருடுவானுங்களேண்ணா? அவன் அத்தோட வயிறை பிடிச்சி, அவன் அத்தோட வயிறை பிடிச்சி வயிறு மேலே இங்கே நர்ஸுக்கிட்டே வரவனு போ அப்படின்ட்டான். நானும் நிறைய மாட்டியிருக்கேன். இந்த பெண்களை நாங்களும் நானும் என்னெல்லாம் நிறைய மீட்டிங்கில் சொல்கிறேன், யாரும் கேட்கறதில்ல. இந்த பெண்கள் சீரியல் பார்க்கறத குறைங்க அப்படின்னு அதை கூட நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். நான் உண்மையிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க மனநோயாளியாக ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் மனத்தை பற்றி பேச வந்த நான் இதை கொஞ்சம் சிந்திக்க உங்களை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறேனே தவிர என் வீட்லேயே கேட்க மாட்டுறாங்க. நான் அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரேங்க, ஒய்ஃபு வரக்கும் போல சீரியல் பார்த்துன்னு இருந்தது அப்படின்னு பார்த்தேன். சீரியலில் ஒரு கேரக்டர் சூப்பா 60+ நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அதான் சிந்தனை செய்யாமல் என் ஒய்ஃபை பாராட்டுறேன்னு சொல்லி, ஹே உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு. உண்மையிலே அந்தால் அவங்க மாமா எங்கள் மாமனார் மாதிரி கொஞ்சம் மூஞ்சி, உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு. அவன் திடீர்னு தான், அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா. ஏன்னா அந்த கேரக்டரு பைத்தியமா எனக்கு தெரியாது சார். அவன் அதை உண்மை நினச்சினு எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னு அவர் சண்டை. உண்மையிலே அவங்க அப்பா லூசு தான். அதுக்கு சீரியலாக நடிக்க வாழா சார், எல்லாமே அப்படிதான் சார். இப்போ எனக்கே நான் அடிக்கடி சிந்திப்பேன், இந்த ரவையை கண்டுபிடிச்சே எவன் ஆஃபீஸுக்கு போகும்போதெல்லாம் யோசிப்பேன், அது கூகுள்லையும் தெரியல, எவன் கண்டுபிடிச்சான்? அவன் மட்டும் மாட்டினான். டெய்லியாக உப்பான் சார். ஆஃபீஸுக்கு போகும்போது நம்ம சிந்திக்கிறது இது மட்டும்தான், ஆஃபீஸுக்கு உள்ளே போனோன்னு சிந்திக்கிறது வேற. 10வது ஸ்டெனோவை காணமே என்ன ஆச்சு சிந்தனை சொல்கிறேன். நான் இப்போ கூட சொல்கிறேன், யாராவது உங்கள் நண்பர்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு போய் வாழ்க வளமுடன் சொல்லிவிட்டு எப்படியும் ஒரு கேசரி பூரி இட்லி ஏதாவது போடுவாங்க, சாப்பிட்டு வந்துடுங்க. நோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின். நிறைய பேருக்கு அது தெரியலீங்க, ஏன்னா சிந்திக்கிறது கிடையாது. ஒரு நிமிஷம் அவன் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பான், நல்லா இருப்பான், வந்துடு. இவர் என்னமோ பேர் சீஃப் இன்ஜினியராட்டும் போய் அதை கேட்கக்கூடாத கேள்வி இல்லை, என்ன கேட்பான், எவ்வளோச்சு எவ்வளோடா நீ கொடுக்குறியா? 100 ரூபாய் எடுத்துன்னு வந்து கவரில் வச்சு ஒட்டி அது பிரிக்கிறதுக்கு முன்னால் ஓடிட போகிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டேன், தாங்க போய் வாங்கிட்டேன் போ, எவ்வளோச்சு? சில பேருக்கா என்ன கம்பி போட்டேன், என்ன கம்பி போட்டால் உனக்கு நான் முறுக்கு கம்பி போட்டியா, என்ன பெயிண்ட் அடித்தேன், இதெல்லாம் தேவையில்லாத. நான் ஒரு இடம் வாங்கி ஃப்ளாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவஸ்தப்பட்டு எங்கள் தாய்மாம் வாங்கிட்டேன், வந்துட்டார் சார், அதே கல்வி தான், எவ்வளோச்சு? அவருக்கு வந்து சிந்திக்கிறதுல, அவர் சிந்தனை ஒன்றே ஒன்று நம்மளை காலி பண்ணிட்டு போகணுன்னு. சிந்தனை செய் மனமே என்றால் சிந்திக்க வேண்டும், நல்லதை சிந்திக்க வேண்டும், அதுதான். அதுக்கு வர ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்கான், லோன் வாங்கியிருப்பான், இஎம்ஐ கட்டணும், எல்லா டென்ஷனும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ எவ்வளோ ஆச்சு சொன்னேன், ம் அவ்வளோவா? இப்போ பசங்கள்லாம் வளர்ந்தா இந்த செவரு இச்சுனால இச்சு பெருசாக்கலாமாண்ணா? இல்லைம்மாம்மா, அது அடுத்த வீட்டுக்கும் அதான் செவரு அப்படின்னா. அப்போ இது இதுவும் அது, அப்போ அது அது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னா. அப்போ இதுண்ணா
கிரவுண்ட் ஃப்ளோர் தான் சீலிங்னு. எங்க மாமா ஒரு வார்த்தை கேட்டாருங்க, ஏண்டா இதை கேட்டா உண்டு இல்ல உண்டுன்ற, இதை கேட்டா உண்டு இல்ல உண்டுன்ற, இதுவும் உண்டு இல்லைன்ற, 65,00,000 ரூபா கொடுத்து என்னடா வாங்கின. எனக்கே பயமாயிடுச்சு சார், ஏமாத்திக்க அன்னைக்கு நைட் தூங்கலைங்க. எனக்கு ஏமாந்துட்டோமான, எனக்கு கிடைக்கல, அவர் கேட்ட ஒரு கேள்வி கிடைக்கல. இதை சொல்றதுக்காக அவர் திருச்சியிலேருந்து பஸ்ல ஏறி வந்திருக்கான் சார், டிக்கெட் வாங்காம. இல்லை ரொம்ப கஷ்டம், நிகழ்காலத்திலே இருக்க மாட்டான், ஒன்று கடந்த காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். எங்கள் தாத்தா சார் தெருவில் 7 வீடு வச்சுருந்தார். இதையே சொல்லுப்பா, நீ வாடகை வீட்டில் இருக்கிறான் சார், டே தாத்தா வச்சுருந்தார், சரி நீ என்ன வச்சிருக்க. தாத்தாவை பற்றியே பேசுவான், சில பேர் எதிர்காலத்தை பற்றியே பேசுவோம் பார்த்துக்கிறீங்களா. 5 வருஷம் சார், என் லெவல் ஏதோ வேற லெவல் வேணாம், இதை 10 வருஷமாக சொல்லிடுறான். அதில் நிகழ்காலத்தில் இல்லை சார், ஆம்பிஷனுக்கு அர்த்தம் தெரியாமல் சுற்றுறோம் சார். நம்ம எங்க எது பேசணும், எப்போ பேசினாலும் சிந்திக்காமல் வாயில் வர வார்த்தை, இல்லைன்னா உணர்ச்சி பூர்வமான வார்த்தை, இதை பேசுகிறது தான் இன்னைக்கு நிறைய. எவன் ஒருவன் அதை சிந்திச்சு உணர்ச்சியை கட்டுப்படுத்தி சிந்திச்சு பேசுகிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆளாக வரலாம், அதான் உண்மை. ஆனால் நம்ம இருக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. கல்யாணத்துக்கு போகிறோம் சார், போனினா மணமக்களை வாழ்த்து சாப்பிட்டு வந்துடும். சில பேர் பாருங்க சென்டரில் உட்காந்து அவன் மாதிரி அறிவுரை அள்ளி விடுவான், இதுக்குன்னா சில பேர் போவோம். அதுவே அந்த சொல்கிற ஆளுக்கு 60 வயசு மேலே ஆயிடுச்சு வச்சிங்களேன், சுத்தம் அவனுக்கு அந்த உறவுன்ற உரிமை இருக்குது. ஒரு பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு ஒரு டீனேஜ் பொண்ணு போகுது, இங்கே வாங்க வாங்க வா, பார்வதி பொண்ணு தானே, ஆமாம், உனக்கு செவ்வாய் கிரகம் நாங்களே, செவ்வாய் தோஷம் நாங்களே, முடிஞ்சா மாப்பிள்ள கட்சிதா, அந்த பொண்ணு அப்படியே டல்லாகிடும். அது வரையும் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து இருந்தது, இந்த செவ்வாய் தோஷம் தான் அதுக்கிட்ட கும்பல் நடுவில் கேட்பான். பையன் ஒருத்தன் போயிட்டு பையன் சிலாபதி பையன் தானே, ஆமாம் தாத்தா, அதே 17 வச்சுக்கிறேன் நாங்களே, அங்கே தானே அந்த பையன் அத்தோடு முடிஞ்சுது, கல்யாணத்துக்கே வந்தேன், வேலை இல்லாதவனை கூப்பிடுவான், வேலை கட்சி தானுவான், வேலை கிடைக்கிறவனை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கட்சி தானுவான், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையான்னு கேட்பான், குழந்தை இல்லைன்னா ஏன்னு கேட்பான் சார். அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட ஏன்னு கேட்கறது எவ்வளோ அசிங்கம் அநாகரிகம்னு தெரியல, ஏன்னா பேசுகிறவன் சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம இதை பேசுகிறமே அவன் மனசு புண்படமே சிந்தனை கிடையாது. ஏன் அப்படின்னா குழந்தை பிறந்துச்சின்னு வச்சுக்கா, என்ன குழந்தை, ஆம்பளை, ஆம்பளையா, என்ன குழந்தை, பொம்பளை, பொம்பளையா, வேற என்னடா பிறக்கும். யோசிக்கிறதே இல்லைங்க, வாய்க்கு வந்தது பேசுது.